பில்ரூத் மருத்துவமனை கொரோனா காலத்திலும் அனைத்து விதமான அவசர சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ சேவைகளை 24 மணி நேரமும் வழங்குகிறோம். நகை திட்டத்துல இதெல்லாம் எதுக்கு? லலிதா ஜுவல்லரி 11 மாச திட்டத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃப்ரீ, சேதாரத்துல 50% ஃப்ரீ. நிறைய பரம்பரை இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த பாக்ஸிங் பரம்பரை நான் சொல்ற மாதிரி செய்வார். அவரு அவர் இசை விட்டுருங்க, அவர் பண்ணுவார் அப்படின்னு என் மேல ஒரு நம்பிக்கை. அவரு பாக்ஸிங் செய்ய எங்காலும் உங்காலுன்ற மாதிரி ஜாதி கிடையாது. எல்லாம் ஜெயிப்பான், நாசிபா தோற்றுருவான். நல்ல பாக்ஸிங் போனால் ஜெயிப்பான், அவனை வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டான். ஸோ அந்த சர்பாட்டா ஐடியாப்போ அந்த சண்டைலாம் வந்து ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும். ஸ்டேஜில் தான், ரோட்லலாம் கிடையாது. நக்கீன ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக் கோவிந்தராஜ். இன்னைக்கு நம்ம கூட வந்து இந்த சர்பேட்டை படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த படத்தில் வந்து பிடி தாத்தா அப்படின்ற ஒரு மாசான ஒரு ரோலில், கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்தாலும் செம மாசான ஒரு ரோலில் வந்திருக்காரு பாக்ஸர் கஜபதி சார் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்க. உங்கள் ரோல் பார்த்தேன், சர்பேட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. கடைசியில் வந்தாலும் ரொம்ப மாசாக இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷமாக பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 45 வருஷமாக பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்படி உங்களோட பாக்ஸிங் கரியர் எப்படி ஆரம்பிச்சது? நான் சின்ன வயசுலேருந்தே 15-16 வயசுலேருந்து நான் திருவத்தூரில் இடத்துல வேலை செய்யணும். எனக்கு பாக்ஸிங் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்போ எனக்கு 16 வயசு இருக்கும். அப்போவே நான் வீட்டில் வரேன், ஏன்னா குடும்ப சூழ்நிலை சில வேலைக்கு போயிட்டேன். அப்போது அந்த சிவன் கோயில் பேக் சைடில் போனீங்கன்னா பாக்ஸிங் செய்திருந்தேன். டிடி மாசி அவர் பேர், பாரப்பட்டா பரம்பரை. அப்போது நான் அவங்கள கேட்டேன், வரட்டங்களா அப்படின்னு கேட்டாக்கா சரிவா கற்றுக்க வந்து சரி கொஞ்ச நாள் வரேன் நான் போய் கற்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலை நின்றுட்டு வேலை வேலை கிடையாது, அங்கே கடை வேலை நிறுத்திடலாம். நின்றுட்டோடனே பக்கத்தில் வேறு நம்ம அதுக்கப்புறம் போக முடியல, அங்கே போக முடியாத சூழ்நிலை சரியில்லை, சரி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே பாக்ஸிங் நடக்குதோ அங்கே போய் பார்ப்பேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு, போய் செல்லாம் போய் நடக்கும் போய் பார்ப்பேன். அதில் அமைச்சர் போயிட்டு இருக்கோம், ப்ரொஃபஷனல் அப்போது நிறுத்திட்டாங்க நடுவில். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி திரும்ப ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு புளியாந்தோப்பில் போய்ட்டு, அப்போ சின்ன பையன் தானே, புளியாந்தோப்பில் போய்ட்டு ஜானகிராமன் ஒருத்தருக்கார், ரயில்வே பாக்ஸர், அவர் வைஸ்ஏ பாக்ஸர். அவர் அவர் ரூமில் போய் ஜாயின் பண்ணேன். இது ஜாயின் பண்ணி எப்படின்னாக்கா 2-3 வருஷமாக வந்து ரயில்வே வேலை எனக்கு கச்சிது. ரயில்வே வேலைக்கு போனவன தான் அங்கே நான் போனேன். பொதுவாக வந்து பாக்ஸிங் செய்கிறது எதுக்குனாக்கா அமைச்சர் பாக்ஸிங்கு, ப்ரொஃபஷனல் அப்புறம் சொல்கிறேன். அமைச்சர் எதுக்குனாக்கா ரயில்வே வேலைக்கு போது கவர்மெண்ட் வேலைக்கு போதான் ரொம்ப அமைச்சரில் பாக்ஸிங் கற்றுக்குன்னு கொஞ்சம் மெடல் அடிச்சோடனே வேலைக்கு போனோம். டிசியாவோ ரயில்வேல டிசியாவோ ஒரு இன்ஸ்பெக்டர் நல்ல போஸ்டிங்கில் போகலாம். அதனால தான் வந்து இது அமைச்சரில் பாக்ஸிங் பண்ணுறோம். அப்படி பண்ணினு சொல்ல சரி நம்மளே ரூம் கூட சொல்லிட்டு ரூம் ஆரம்பித்தேன். ரூம் ஆரம்பித்து 45 வருஷம் ஆகுது. ஒய்பிபிசி பாக்ஸிங் கிளப்னு சொல்லிட்டு நேரு சேத்தில் அசோசியேஷனில் நம்பரானேன். நம்பராக 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ரூம் மூலியமாக நிறையா பசங்களை ஏற்றிட்டு ஸ்டேஜ் ஏற்றினுக்கிறேன். ஸோ பொதுவாக எத்தனை பேரை வந்து அந்த நேஷ்னல் பாக்ஸிங்க்கு வந்து உங்கள் உங்களோட சிஷ்யங்கள் போயிருப்பாங்க? என் சிஷ்யங்க ஒரு 3-4 பேர் தான் போனாங்க. கொஞ்சம் பேர் மிலிட்ரிக்கு போயிட்டாங்க. மிலிட்ரிக்கு போயிட்டு கூட வந்துட்டாங்க. ரிப்டன்னு வந்துட்டு கூட இப்போ திருச்சியில் வந்து எஸ்டேட்டி இது என்எஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணால் திருச்சியில் எஸ்டேட்டி கோச்சாக ஒரு செல்வகுமார் பையன், செல்வகுமார் பையன் வந்துருக்கான். கோச்சி எஸ்டேட்டி கோச்சாக இருக்கிறான், திருச்சியில் போட்டிருக்காங்க டியூட்டி. நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய ரஞ்சித் அவர்களுக்கும் நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணீங்கன்னு சொன்னீங்களே, எத்தனை அதில் டீமில் நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கு, எத்தனை பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க இந்த டீமில் மட்டும்? சார்பட் டீம் நான் மொத்தமாக நான் ட்ரெயின் பண்ணல. ரஞ்சித் இங்கே வந்திருந்தார், கிரௌண்டுக்கு டெய்லி வருவார். மூமெண்ட் சொல்கிறேன் நான், டெய்லி வருவார், பார்ப்பேன், பேசுவேன், விஷ் பண்ணுவேன், கரெக்டாக மரியாதையாக இருப்பார். அப்புறம் எனக்கு தெரியாது அவர் டைரக்டர்னு பசங்க சொன்னாங்க. அவர் ரஞ்சித்தில் பெஜார் ஆகிட்டேன் ஆடா அவரா. அப்புறம் க்ளோஸாக பார்க்கணும், எக்ஸசைஸ்லாம் அங்கே சொல்லி கொடுத்துருந்தேன். பாக்ஸிங் படம் ஒன்று எடுக்கணும் அப்படின்னாரு. எடுத்துகிட்டு எடுங்க எடுங்க சொல்லுங்க அப்படின்னு. சரி நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து சொன்னார், இது மாதிரி பாக்ஸிங் படம் இது பண்ணிட்டேன், ரெடி ஆகிடுச்சு, ரெடி பண்ண போகிறேன், நீங்கள் எங்கள் ட்ரைனிங் கொடுங்கன்னாரு. ஒரு 3 மாதம் உங்கள் ஸ்டைல் கற்றுக் கொடுத்துருந்தேன். அவரும் நானும் கற்றுக் கொடுத்தேன். அப்புறம் வந்து நம்ம பெரம்பூரில் பிஏவி கிளப்னு ஒரு கிளப்புக்குது,
சரி தேவானந்த் அவர் பேர், அவரும் ரயில்வே பாக்ஸர். அவர் அவங்களாம் நல்ல நல்லா உதவி பண்ணுவாங்க. அவங்க கிளப்பில் இருந்து திருவர் சொல்லிட்டு ஒரு பையன் வரணும், அவன்லாம் வந்து கொஞ்சம் அவருக்கும் கோச் கொடுப்பாங்க. ரஞ்சித்துக்கு கோச் கொடுப்பார், நானும் கொடுப்பேன், அவரும் கொடுப்பார். ஸோ நீங்களும் கொடுத்துருக்கீங்க? ஆமாம், அவர் ரெண்டு பேரும் கொடுப்போம் கோச்சிங்கு. அவரில் நான் கொடுப்பேன், நல்லா அவர் கொடுப்பாரு, அப்படியே கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நடுவில் என்கிட்ட சொன்னார், ஷூட்டிங் ஒரு வாரம் வந்தார், ஷூட்டிங் நடந்துக்குது, நடுவில் உங்களை கூட நீ வந்து பண்ணுங்க, டைலாக்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு. நான் இப்போ நேச்சுரலாக டைலாக்லாம் தெரியாது. அவரே சொன்னார், இல்லை இல்லை இல்லை, நான் சொல்லித்தரேன், நீங்கள் வாங்க, நீ பேசுறீங்க அதான் டைலாக் அப்படின்னாரு. என்கிட்ட பேசுறீங்க அதான் டைலாக் அப்படின்னாரு. எவ்வளோ பாருங்க மீண்டேன். சரி நான் போனேன், போனால் அருமையாக. ஷூட்டிங் அனுபவம் எப்படி இருந்ததுங்க சார்? ஷூட்டிங் அனுபவம் ஒன்று பேச தான் தெரியல எனக்கு, ஆனால் அப்புறம் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. ஓ, நடிகரை கூட்டால் நடிப்பாங்க நம்ம பாக்ஸ், நாங்கள் நேச்சர் பாக்ஸரு, நடிச்சு காட்ட முடியாது, நேச்சர் தான் செய்ய முடியும் இல்லையா. அப்புறம் கொஞ்சம் நேச்சராக செய்யறதெல்லாம் செய்து காட்டினேன் அவர்கிட்ட. இது ஒன்று அவர் என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு டைலாக்லாம் உனக்கு ஏற்றி தரவானா சொல்லிட்டார் ஆஸ்ட்ரோ டைரக்டர். நான் சொல்கிற மாதிரியே செய்வார் அவர், அவர் ரிசிதை விட்டுங்க அவர் பண்ணுவார் அப்படின்னு என் மேலே ஒரு நம்பிக்கை அவருக்கு. அதுக்கப்புறம் அவரும் சொல்லி கொடுத்தார், நல்லா சொல்லுவார், இப்படி வந்து சொல்லுவார், இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம்னா அதே மாதிரி நான் பண்ணுவேன், கரெக்டாக சொல்லுவார். ஆனாக்கா கரெக்டாக சூஸ் பண்ணி அவர் தகுந்த மாதிரி இது எடுத்துக்கிட்டு கரெக்டாக நான் செய்வேன். செய்துட்டு இந்தபோது இது லாஸ்ட்டு, இது இப்போ ஃபைனலு. அப்புறம் நல்லா நான் என்ன சொல்கிறேன் அதில் சீன்லாம் நான் பண்ணேன். இப்போ இந்த சர்பட்டா பரம்பரை அப்படின்ற படத்துல வந்து ஆமாம் நிறைய பரம்பரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா எத்தனை பரம்பரை வந்திருக்கு இந்த பாக்ஸிங் பரம்பரை? எனக்கு தெரிஞ்சவங்க மூணு பரம்பரை இருக்குது. மூணு பரம்பரை என்னென்ன பரம்பரைங்க? சார்பட்ட பரம்பரை, இடியாப்ப நகர் பரம்பரை, எல்லப்பச்செட்டி பரம்பரை. எல்லப்பச்செட்டி பரம்பரை வேற என்ன இருக்குன்னு தெரியாது. நீங்கள் எந்த வயசில் வந்து இந்த பரம்பரையெல்லாம் கேள்விப்பட ஆரம்பிச்சிங்க? எனக்கு வந்து ஒரு எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும், எனக்கு 18-19 வயசுலேயே வந்து அப்புறம் ரயில்வே வேலைக்கு போயிட்டு 19 வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன் நான். அப்போ எனக்கு தெரியும் இந்த பரம்பரைலாம், ஏன்னா அங்கே ஃபைட் நடக்கும், வண்டி போய் நிற்குது இல்லைங்களா சென்டேஷனில். ஆமாங்க, சர்க்கஸ்லாம் போடுறாங்க இல்லை, கண்ணப்படுத்த இடையில பேர், கண்ணப்படுத்த இடையில அது பேர். சரி, அங்கே பாக்ஸிங் நடக்கும். ஆ, அங்கே தான் பெரிய பெரிய ஆள்லாம் வருவாங்க, அங்கே நிறையா சண்டை வருவாங்க, வருவாங்க வந்து நிறைய பாக்ஸிங் பார்ப்போம், அங்கே தான் நடக்கும் ப்ரொஃபஷனல். அப்புறம் வந்து நம்ம சால்ட் குவார்டர்ஸ் பார்த்தீங்களா? ஆமாங்க, இப்போ பழைய மோர்மாட்டிங்கன்னு அங்கே போச்சு. ஆமாம் ஆமாம், அங்கே நடக்கும். ஸோ இப்போ எந்தெந்த ஏரியாஸில், சென்னையில் இந்தெந்த ஏரியாக்களில் மட்டும்தான் வந்து இந்த பாக்ஸிங் போட்டி நடக்கும் அப்படி ஏதாவது அந்த கல்ச்சர் இருந்துச்சுங்களா அப்போது? ஆமாம், அது உண்மை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்படி பொண்டியிலேருந்து இந்த மொத்தமே இந்த பீச் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க, அது வரலாம் சார்பட்டா பரம்பரை. சார்பட்டா பரம்பரை தான். அதுக்கப்புறம் வந்து சூளை, பட்டாளம், ஓட்டேரி இந்த மாதிரி இடம்லாம், பட்டாள மார்க்கெட்டு, ஓடியேரி, தாசமான, மொத்தமே இடியாப்பம் நகர பரம்பரை. கொசப்படலாம் இடியாப்பம் நகர பரம்பரை, எல்லா சைட்டு பரம்பரை அதுவாக இருக்காங்க. இந்த ஏரியா, அந்த ஏரியா அப்படி, இந்த ஏரியா எப்படி, இந்த அந்த ஏரியா எப்படி, இந்த ஏரியா எப்படி, அப்படி மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் அந்த சண்டை சார்பட்ட, இவங்க வந்து இடியாப்பம் நகர பரம்பரை போயிட்டு எல்லா சைட்டு, அவங்க எல்லா சைட்டு இடியாப்பம் நகர் ஒன்றா இருப்பாங்க ரெண்டு பேருமே. ஸோ அந்த வலியவன் படத்துக்கும் வந்து நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணேன்னு சொல்லியிருக்கீங்களா? ஜெயிக்க நான் பேடு பிடிச்சேன், கற்று நான் கற்றுக் கொடுக்கல. சத்தீஷ் ஒரு பையன் வந்திருந்தான், மிலிட்டரியில் வந்திருந்தான். சரிங்க, அவனும் நல்லா போனான் அந்த பையன், அவன் தான் அவன் ட்ரைனிங் கொடுத்துருக்கான். நான் பேடு பிடிச்சேன், நாலு மணி நேரம் பாட்டு பிடிச்சிருக்கேன், நாலு மணி நேரம். ஸோ இந்த படத்தில் வந்து உங்களோட படத்தில் வேறு சீன், இந்த ட்ரைனிங் பண்ணுற மாதிரி சீனெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கடலில் கடற்கரையில் அந்த மண் தோண்டி போடுறது அப்படின்னு, இதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து அந்த கடற்கரை எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிலம் இருக்கிறவனுக்கு வந்து அங்கே ப்ராக்டிஸு, நிலம் இல்லாதவனுக்கு அந்த கடலில் அந்த ப்ராக்டிஸ் அந்த ஒரு கல்ச்சரில் வருங்களா, இல்லை ரெண்டு ட்ரைனிங் எல்லா பாக்ஸர்ஸும் பண்ணுவாங்களா? இங்கே இருக்கிற ட்ரைனிங் எல்லோரும் பண்ணுவாங்களா, அங்கே இருக்கிற ட்ரைனிங் எல்லோரும் பண்ணுவாங்களா? இல்லை இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனில் நிறையா ட்ரைனிங் பண்ணுவாங்க, அமைச்சரோட ப்ரொஃபஷன் தான் அருமையான ட்ரைனிங் பண்ணுவோம், ப்ரொஃபஷனெல்லாம் கம்மி. இன்னும் கயிறு எல்லாம் கயிறு அடிக்கிறதுலாம் இருக்குது, ரோப்பெல்லாம் வந்து இப்போ இப்போ இருக்குது, ஆனால் அப்படி இருந்தால் தெரியாது. கயிறு கட்டி கயிறில் அப்படி அடிப்பாங்க, கயிறு அடி போய் போகிறது அலாலியா அலாலியா. ஆமாம், அது அலையால விட மாட்டாங்க, அப்புறம் யாசம் பண்ணிக்க. அப்போ ஸ்டாமினா கைக்கு பவர் கோசம் பண்ணுறது, அதெல்லாம் கயிறு அடிக்கிறது, அப்புறம் பேக் அடிக்கிறது. அந்த நண்டு பிடிக்கிறதுக்கெல்லாம் சொன்னீங்களா, அந்த நண்டு பிடிக்கிற கதை எப்படின்னாக்காது, நல்லா இங்கிலீஷ் பத்திரோட பார்த்துக்கலாம். இப்போ கோழியை அவுத்து விட்டுருன்னு வச்சிங்களேன் இந்த ரூமில், அது பிடிக்க முடியுமா? கஷ்டம், கஷ்டம். ஏன்னா சந்திர பிடிச்சா பிடிச்சிடலாம், ஓடி ஓடி பறக்கும், அப்படின்னா அவங்களுக்கு அது வாங்கும், அப்படின்னா ஸ்டெமினா வரும் இல்லையா, பாக்ஸிங் போட்டு ஸ்டெமினா வரும். அதுக்கு தான் அது கோழி பிடிக்க முடியல, நண்டு பிடிக்க சொல்லிட்டாங்க, நண்டு வந்து மாட்டாது, கோழினா மாட்டிக்கும். இது எப்படி இல்லை, வலையில் வலையில் போட்டு ஓடணும், பிடிக்கவே முடியாது. ஸோ அதனால தான் அதான் அந்த டைலாக் எனக்கு கொடுத்தேன், நான் பண்ணேன். அந்த மண் தோன்றது எல்லாமே அந்த ப்ராக்டிஸில் இருக்கிற விஷயம் தான், அது வந்து ஸ்ட்ரென்த்துக்கு தான் தம்பி, எல்லாமே ஸ்ட்ரென்த்துக்கு தான். ஸோ அது வாரம் பண்ணிக்கலாம், கைக்கு ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்களா உங்களோட சின்ன வயசில் இருக்கும்போது? நான் செய்வேன், கொடுக்கறதில்ல, நான் செய்வேன். நீங்கள் செய்வீங்க? நானே செய்வேன். எங்கள் ஆஃபீஸில் போய் நான் ரயில்வே ஓப்பன் லைனில் வளர்ச்சி, ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு, நானே சொல்லுவேன், வேப்பா கஷ்டப்படுறேன், திட்டுவாங்க,
ஆஃபீஸில் எடுக்கப்படுறேன் அப்போ அப்படி கஷ்டப்படணும். வேலை செய்ய சொல்கிறவங்களும் எனக்கு வேணான்னுவாங்க. மண்ணை வாரி 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 மேலே போடுவேன் அவனா நினச்சிப்பாங்க. ஓஹோ கஷ்டப்படுறான் போது நான் அப்படியே இல்லை ஒர்க் அவுட் ட்ரைனிங் சம்டி அடிப்பேன். சம்டி இன்றைக்கெல்லாம் அடிச்சுன்னா இருப்பேன் இரும்பு சம்டி. ஸோ இப்போது அந்த பரம்பரையில் வந்து அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த பாக்ஸிங் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அந்த ரவுடிசம்க்கு போகிற அந்த ஒரு கல்ச்சர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் அடிச்சுக்குவாங்க அப்புறம் ஒன்றாயிடுவாங்க. அடிச்சுப்பாங்க அடிச்சுப்பாங்க உன்னாட உயிர் தரம் கிடையாது. இப்போ இன்றைக்கி சண்டை போடாமல் பாக்ஸிங் போடாமல் வச்சிங்களேன், அதே ஒரு ஆள் அந்த ஊரில் வீட்டில் இருப்பான், இந்த வீட்டில் ஊரில் இருப்பான், அதுக்கு நீ விரோதம் ஆக முடியுமா? எல்லாம் வருவாங்க பாக்ஸிங் முடிஞ்சுன்னா அந்த மாதிரி தான். இந்த போஸ்டரில் போடுவாங்க சீனு, எல்லாத்துலையும் போஸ்ட் ஓட்டுவாங்க, பயங்கரமாக இருக்கும். மோலெல்லாம் அடிப்பாங்க, குதிரை வீட்டிலாம் போகலாம், குதிரை வீட்டில் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஆட்சிலாம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் கூட அந்த தரம் கிடையாது. பாக்ஸிங் செய்யும் போது தான் அந்த பிரச்சனை வரும். பாக்ஸிங் செய்யும் எங்காலும் உங்காலுன்ற மாதிரி ஆகிடும். ஜாதி கிடையாது, அது பரம்பரை. ஜாதி அதில் சேர்க்கக்கூடாது, பரம்பரை. அது ரெண்டு பேரும் அடிச்சுவாங்க, அடிச்சு லாஸ்ட்ல கட்டி பிடிச்சுவாங்க பாத்திருக்கீங்களா? ஆமா. எதுக்கு தெரியுங்களா? எதுக்கு தெரியல. அன்பு பரிமாறிக்கிறது, அன்பு பரிமாறிக்கிறது. அதோட மறைச்சது முறைப்பாங்க சில பேர், அப்படி இப்படி மறைப்பாங்க பாத்துக்கிறேன். அப்படி இப்படி எல்லாம் மறைப்பாங்க, ஆனா வெளியே வந்து சால்வெட் ஆயிடும். வெள்ளம் தான் சால்வ் ஆயிருவாங்க. சால்வ் ஆயிடும் கை கொடுத்து பேசுவாங்க. ஸோ அந்த சர்பாட்ட ஐடியாப்போ அந்த சண்டைலாம் வந்து ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும். ஸ்டேஜில் தான், ரோட்லலாம் கிடையாது. ரோட்ல யாராவது சண்டை போட்டிருப்பான் அதுக்கு பாக்ஸிங் கட்டி போச்சா? ரோட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. யாராவது பண்ணிருப்பான், எல்லாரும் பேரும் கட்டுறோம். படிப்பு கிடையாது ரெண்டாவது அப்போல்லாம். ஆமாம், படிப்பு கம்மி. ஆனால் படிப்பு அறிவதோட பலசாலி அப்போலாம் ஆளுங்க. சாப்பாடு அது மாதிரி. இப்போலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸு சிக்கனு இந்த மாதிரி சாப்பிட்றீங்க. இந்த கிராமத்தில் உள்ளவங்க நல்லா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. வயசானவங்க பார்த்தீங்கன்னா கிராமத்தில் உள்ளவங்க நல்லா எழுத்தாக தான் இருக்கிறாங்க. சென்னையில் உள்ள பசங்க சாட மாட்டாங்க. இப்போ நம்ம வர பாட்ட ஆனால் முன்னே முக்கவாசி வர பசங்க பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கில் ஏழை பசங்க தான் வரும். பணக்காரங்க வரமாட்டாங்க. பயம் மூக்கு வச்சுருவாங்க, அது வச்சுருவாங்க, அதை வச்சுருவாங்க. மூக்கு உடச்சதே கிடையாது, இவரில் சொல்லிக்கிறாங்க. இதை காட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இது சொல்லிக்கிறாங்க மூக்கு உடச்சுவாங்க. மூக்கு உடச்சது யாருக்குமே கிடையாது. அது படம் கொஞ்சம் மூக்கு எட்டாக இருக்குது தெரியல, எடுத்தா அதில் பட்டா கொஞ்சம் சில்லு இந்த சில்லு உடையும், பிளட் வரும், அப்புறம் சரியாக போடும். இவன் என்ன பண்ண மூக்கு வச்சுருவாங்க, மூக்கு வச்சுருவாங்க புரியல. அப்படியே குழம்பு போட்டு எல்லாருக்கும் சின்ன பசங்க சொல்கிறாங்க, இப்போ என்ன பாக்ஸிங் வர மூக்கு வச்சுருவாங்க, அதை இவங்க பரப்பி விட்டாங்க. அப்படி ஒரு விஷயமே விஷயமே கிடையாதுங்க. அப்புறம் மூட்டை தள்ளுவாங்க மூஞ்சில, மூஞ்சில் அவங்க தள்ளி அடிச்சுவாங்க அடி தங்கிறதுக்கு. இதெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு மூட்டத்தில் முக்கம் உடச்சிருவாங்க கிடையாது, அப்படி கிடையாது சார். அதே மாதிரி முக்கியமாக அந்த சர்பேட்டா பரம்பரை அந்த படத்தில் டான்ஸிங் ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்துச்சு இல்லைங்களா, உண்மையிலே அந்த மாதிரி கேரக்டர் இருக்காங்களா? டான்ஸிங் ரோஸ் எங்களுக்கு தெரியாது. புட்வொர்க் ஒன்று போர் புட்வொர்க் போடுவோம். அப்படி புட்வொர்க் தான் போடுவோம். புட் டான்ஸிங் அது மாதிரி டான்ஸிங் நான் சொல்லுவோம். இல்லை அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க டான்ஸிங் மனவரன், அவங்களுக்கு தெரியுமா? அவங்களாம் டான்ஸிங் நல்லா போடுவாங்க புட்வொர்க். அப்படியே புட்வொர்க் பண்ணி ஸ்டைல் அப்படி இருப்பாங்க. இந்த பாடியில் கொஞ்சம் கவர் பண்ணுவோம், போய்க்கணும் போய்க்கணும் இப்படி கவர் பண்ணிக்கின்னு வந்து மிஸ் பண்ணி நான் போயிடும். ஸோ அதான் வந்து டான்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுக்குன்னு ஃபேமஸ் ஆனவங்க சென்னையில் வந்து யாராச்சும் டான்ஸிங் மனோவரம் தார். டான்ஸிங் மனோவரம் போடுவார் பேரே தான். அதே மாதிரி இந்த பாக்ஸிங்கில் வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்குங்க சார்? பாக்ஸிங்கில் வெரைட்டிஸே கிடையாது. இந்த தமிழ் குத்துச்சண்டை, ஆங்கில குத்துச்சண்டை அப்படி ரெண்டு. தமிழ் குத்துச்சண்டை மூஞ்சில் அடிச்சுப்பாங்க, ஆங்கில குத்துச்சண்டை இது எல்லாம் தொப்பில் வரலாம் அடிப்பாங்க, தொப்பில் வரலாம் அடிப்பாங்க. ஸோ அந்த கலாச்சாரம் எப்படி மாறுச்சுன்னு தெரியுங்களா? படத்தில் கூட சொல்லியிருக்காங்க ஒரு லெவல் வரைக்கும் தமிழ் குத்துச்சண்டை தான். ஆமாம், அது மாதிரி எப்போ மாறிச்சு? இந்த பாக்ஸிங் படங்களாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவிஸாக இருக்கட்டும், அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அரசியல் இருக்கிறதா வந்து நிறையா படங்களில் வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலேயே வந்து அப்போ இருந்துச்சா, அது எப்படி இருந்துச்சு அந்த அரசியல் என்றது? கிடையாது, அரசியலாம் பண்ண முடியாது. உங்களுக்கு அரசியல் சப்போர்ட் தான் நீங்கள் உங்களுக்கு பலம் வந்துருமா? அரசியல் அரசியல் சப்போர்ட் தான் உங்களுக்கு படிப்பு வந்துருமா? அவங்க அவங்களும் பொறுத்தது, பிரெயினும் பொறுத்தது. அரசியலெல்லாம் போயிட்டாங்கன்னா நீ பாக்ஸிங் செய்ய முடியாது. ஸோ அப்போ அந்த பாக்ஸிங்கோட ரிங் இருக்கு இல்லைங்க, ஸோ அந்த ரிங் வந்து என்ன சைஸ் இருக்கும்? 20x20 அந்த சைஸ் வேரியேஷன் எதுவுமே கிடையாது எல்லா பாக்ஸிங் தான். அது வந்து ரெட் கார், இது ப்ளூ கார், இது ஒயிட்டே ஒயிட்டு. ஆ ஓகே, அது மாதிரி இருக்கும். சாமி ப்ளூ கார் இருக்கும், அங்கே இங்கே ப்ளூ இருக்கும், அங்கே ரெட் இருக்கும், அங்கே ஒயிட் இருக்கும், அங்கே ஒயிட் இருக்கும். ஸோ இதுதான் ஐயா இந்த பாக்ஸிங்கில். ஸோ அந்த நான் அரசியல்னு கேட்க வந்தது என்னென்னா வந்து அந்த வசதியாக இருக்கிற பசங்க மட்டும்தான் வந்து நிறைய பேர் உள்ளே வர முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் வந்து உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறையா படங்களில் வந்து அப்படி காமிச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கா? இல்லை, கொஞ்சம் நல்ல வசதியான பசங்க பெரிய பெரிய ஆளாக கையில் இருந்தால் அவங்க அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆ, நல்ல செய்கிற பையனை அது ஒன்று வேலை பண்ணுவாங்க, அவனை வாழ நம்ம அப்படி தான் இம்ப்ரூவ் ஸ்போர்ட்ஸ் அதான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது. இங்கே எல்லாத்தையும் ஜெயிப்பான், நேஷ்ல தோற்றுருவான். நல்ல பாக்ஸர் போனால் ஜெயிப்பான், அவனை வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டான். அதே மாதிரி இந்த சர்பேட்டா பரம்பரை படத்தில் இந்த பாக்ஸிங் இருக்கு இல்லையா, பாக்ஸர்ஸ் எல்லாமே வந்து அதை முடிச்சுட்டு வந்து அந்த ரவுடிசமுக்கு வந்து போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி நடந்துச்சா, இந்த மாதிரி இருந்திருக்கா? இந்த பாக்ஸராக இருந்தவங்க வந்து ரவுடிசம் அது யாராவது தான் அந்த மாதிரி இருப்பான். யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் கவனிக்கும், கும்பலாக இருக்காங்க இல்லைங்களா? அது எவ்வளோ ரெண்டு பேர் மூணு பேர் தான் அவனு கற்றுவான். ஆ, அதெல்லாம் கற்ற மாட்டான்.
ஸோ அப்போது அந்த சர்பேட்டா பரம்பரை, அந்த பரம்பரைகள்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்த காலம் இருக்கு இல்லையா, காலப்போக்கில் அது எப்படி வந்து அழிஞ்சு நார்மல் பாக்ஸிங் ஃபைட் ஆச்சு? அது அது நிறுத்திட்டாங்க கவர்மெண்ட்டை வந்து, இவங்க ஓவராக தகராறு பண்ணாங்க சொல்லிட்டு, ரொம்ப கரெக்டாக பண்ண சொல்லிட்டு கொஞ்ச நாள் நிறுத்திட்டாங்க. கொஞ்ச நாள் ஜல்லிக்கட்டு நிறுத்தினாங்க இல்லைங்களா, அதே கதை தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க. நிறுத்தி வச்சிருந்து சரி அமைச்சர் போயிட்டு ஆக்கிடலாம் சொல்லிட்டு நந்தன ஓஎம்சியில் வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே ஸ்டேஜ் கட்டியிருக்கான், அதை அப்படியே அதை ரெடி பண்ணி கூட முடியாதுங்க. அந்த மாதிரி போய் சண்டை போடுவாங்க, சேராருங்க கேடா எல்லாமே சண்டை போடுவாங்க பாக்ஸிங் பசங்க. அப்படி போட்டவங்களாம் எல்லாம் ரயில்வே வேலைக்கு போயிட்டாங்க. பெரிய பெரிய ஆளாக நல்லா பெரிய பெரிய ஆள், ஆனால் ரயில்வேல நீங்கள் பெரிய பெரிய ஆளாக இருக்கணும். இதே மாதிரி காலை பாருங்கள், இங்கே பாருங்க, காலை பாருங்கள், இங்கே பாருங்கள். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸிங் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து என்ன ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன், நான் வேறு கொடுப்பேன். இங்கே பாருங்களேன், 1 2 3 4 ரைட்டுங்களா, 1 2 3 4 இங்கே பாருங்க. நான் எதுக்கு நீங்கள் உங்களை இன்ட்ரிய எடுப்பேன் சொல்லணும், அப்படியே இருக்கும் அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி வரும், எதுக்கு தெரியுங்களா, அது இந்த திரும்புதில் பாடி பச்சு வரும், புரியுதுங்க உங்களுக்கு? புரியுது. இப்போ திரும்ப பாடி பற்றி பாருங்க, அப்படி இப்போ திரும்புறல பச்சு வரும், இங்கே பாருங்க, அப்படி திரும்பணும்னா பச்சு வரும். பஞ்சு கோசம் தான் டர்ன் அவுட் இருக்குது, இது பண்ணிங்கன்னா தான் பச்சு பாடி திரும்பி பச்சு வரும். இது வந்து கிரிப் கால், இது எடுக்கக்கூடாது. ஓகே, இது எடுத்து எடுத்து தான் இது பாருங்க, எப்படி அடிக்கணும் இதை பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எப்படி அடிக்கிற பாருங்க. இங்கே ஒன்று நிமிஷம் வெயிட் பண்ணுறது, கூச்சப்படாது, காலை பேக்கில் வைங்க, பேக்கில் வைங்க, நல்லா வெரி குட். அது வலிக்காதீங்க, அப்படியே அப்படியே டைரெக்டாக நேராக வச்சுட்டு அப்படிங்கலாம். ஓகே, இல்லை இப்போ வலிக்குது, இது பாருங்களேன், இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன், தோசை திருப்பி போடுற மாதிரி பண்ண முடியாது, சரியாக பாருங்க, ஊட்டி இங்கே போகக்கூடாது, கிட்டாலே போகக்கூடாது. கதவு வந்து மூணு நாள் அங்கே நிற்கும், மொழி அழிக்கிறதுல இது கதவு திறக்குதுல்ல, மூடுது பாருங்க, படாது பாருங்க, படுதா படாது, எப்படி தெரியும் ஜென்ரலாக எவ்வளோ மணி நேரம் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? 2 மணி நேரம். 2 மணி நேரம் டெய்லியும். இப்போ புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் ப்ராக்டிஸ் தேவைப்படும்? ஒரு 1.5 மணி நேரம் கொடுப்பேன், 1.5 மணி நேரம் ரெகுலராக. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த பேட்டர்ன் தான், ஸ்பெஷலாக வந்து நாள் ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணுற மாதிரிலாம் காட்டுவாங்களா, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கு? அது மாதிரி செய்யாது, வேறு அது மாதிரி செய்யவே முடியாது, செய்யக்கூடாது. இந்த பத்ரி படத்தில் வர மாதிரி இந்த விரல் வச்சு மேலெல்லாம் கார் எடுத்துவாங்களா, அதெல்லாம் உண்மையிலே நடக்கிறதா இல்லை? அது இருக்கலாம் பட்டு யாராலும் ஒராளால் முடியும், எல்லாராலும் முடியாது இல்லை, அது வித்த மாதிரி தான் இல்லைங்களா, அது ட்ரைனிங் இது ஃபேஸ்லேயே வராது. ஸோ நக்கீரன் சுரிய நேயர்களுக்கு இன்றைக்கி நம்ம பாக்ஸர் கஜேந்திரன் சார் கூட வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ட்ரைனிங் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தாரு, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட இன்னொரு இன்டர்வியூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதிலிருந்து விடைபெறுவது கார்த்திக் கோவிந்தராஜ் சார், நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. அந்த பாக்ஸிங் போஸ் எனக்கு ஃபைனலாக கொடுங்களேன். சூப்பர் 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 ஆ கையே